இப்போ ஒரு படத்தை எப்படி ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த டைட்டில் லான்ச்சு, அதுக்கப்புறம் ஃபஸ்ட் லுக் லான்ச்சு, அதுக்கப்புறம் ஏதாவது பாட்டு இருந்தால் சிங்கிள், இல்லை அதுக்கு முன்னாடி டீசர், அதுக்கப்புறம் ட்ரெய்லர், ஆடியோ லான்ச். இப்படி தான் நமக்கு வாய்ப்புகள் கிடைக்குது ஒரு படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ட்ரெய்லர் டீசரில் வந்து நிறைய படம் எக்ஸ்போஸ் ஆயிருதோ அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. குறிப்பாக பைரவாவோட டீசர் ட்ரெய்லர் எந்த அளவுக்கு ரீச் கிடச்சிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த டீசர் ட்ரெய்லரில் படத்தோட செல்லிங் சீன்ஸ், இம்பார்ட்டண்ட்டான சீன்ஸ் எல்லாம் வந்து வச்சுருந்ததுனால அதே இம்பாக்ட் வந்து படத்தை பார்க்கும்போது கிடைக்குதா அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா நிறைய பெரிய படங்களில் சமீபத்தில் வந்த படங்களோட ட்ரெய்லர் படத்தோட நல்லா இருந்திருக்கு. இப்போ பைரவாவோட ட்ரெய்லரை நம்ம ரிவ்யூ பண்ண போகிறது இல்லை, பைரவாவோட ட்ரெய்லர் ரியாக்ஷன் சொல்லி அஷ்டகோணல மூஞ்சியெல்லாம் ஆட்ட போகிறது இல்லை, வெறும் ட்ரெய்லரை பிரேக் டவுன் பண்ண போகிறோம். பொதுவாக ட்ரெய்லர் பார்த்த உடனே நமக்கு வர முதல் கேள்வி, இதுதான் கதையா, இல்லை இப்படி தான் கதை இருக்க போகுதா, இல்லை என்னதான் கதை அப்படின்னு. ஸோ அதனால ஃப்ரேம் பை ஃப்ரேம் நல்லா உன்னித்து கவனித்து பார்த்தபொழுது சில விஷயங்கள்லாம் நமக்கு தெரிய வந்துச்சு. ட்ரெய்லரோட ஃபர்ஸ்ட் ஷார்ட்டே பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் அப்படியே செவத்தில் அடிச்சு தள்ளுறாரு இளைய தளபதி விஜய், அவர் தோள்பட்டையில் கத்தி குத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் புதுசாக கன்ஸ்ட்ரக்டட் பில்டிங் அப்படின்றதுனால செங்கல்லாம் பறக்குது அப்படின்னு நம்ம மனசை தேத்திக்கலாம். இது வரைக்கும் இளைய தளபதி விஜய் பைக்கில் ஸ்கிட் அடிச்சிருக்காரு, இப்போ சைக்கிளில் ஸ்கிட் அடிக்கிறாரு. அந்த சீன் பார்க்கும்போதே அவர் அந்த ஃபுல் ஸ்போர்ட்ஸ் வேர் போட்டுட்டு பாட்டு கேட்டுட்டு செம்ம கூல் ஹெட்டடாக தோரணையாக வராரு. அந்த தண்ணியில் அப்படி திரும்பி வரும்பொழுது சந்தோஷ் நாராயணனோட பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கும் சுகுமார் சாரோட அந்த ஃபிளார் வச்ச ஷாட்ஸுக்கும் ஐயோ ஜில்லுன்னு இருக்க போது. ட்ரெய்லரில் மட்டுமே கிட்டத்தட்ட மூணு வில்லன் நமக்கு கண்ணில் தெரிஞ்சிருக்காங்க. நம்ம லோக்கல் வில்லன் டேனியல் பாலாஜி இடுப்புலேருந்து அருவாள்லாம் எடுக்கிறாரு. இன்னொரு ஒரு 2000 ரூபாய்க்கு சட்டை போடுற வில்லன் நம்ம ஜெகபதி பாபு. இன்னொரு ஒரு வில்லன் எப்பவுமே கிளீன் ஷேவில் தான் வருவார், காஷ்மீர் ஆல மினிஸ்டர் ரோலில் பார்த்துருப்பீங்க, சரத் அவர் நடந்து வராரு ஒரு காட்சியில். மூணு வில்லன்னா மூணு பஞ்ச் ஸ்டைலாக்கு 2 ஃபைட்டு ஈச் வில்லன், டோட்டலி 6 ஃபைட்ஸ் ஏற்கனவே நம்ம கண்ணில் தெரியுது. அழகிய தமிழ் மகன்லையும் பார்த்துருப்பீங்க, இந்த படத்துலையும் கண்டினியூ பண்ணியிருக்காங்க அந்த சென்டிமெண்ட். நம்ம ஸ்ரீமன் அவர்கள் ஒரு குட்டி ரோலில் நடிக்கிறார் இந்த படத்தில் தெரிஞ்சிருக்கு. அவர் வந்து இளைய தளபதி விஜயோட ரொம்ப நெருங்கிய நண்பர், விஜயோட எல்லா இம்பார்ட்டன்ட் ஃபிலிம்ஸ்லையும் இன்றைக்குமே ஸ்ரீமனும் இருப்பார். தெரிக்கும் பைரவாக்கும் பயங்கரமான கனெக்ஷன் இருக்கு. தெரியல முட்டராஜேந்திரன் வந்து கான்ஸ்டபிளாக வராரு, அதாவது டிரைவராக வராரு, கொஞ்சம் ப்ரொமோட் ஆகி இந்த படத்தில் டிராஃபிக் கான்ஸ்டபிளாக வராருன்னு நினைக்கிறேன். சிவாஜியில் சூப்பர் ஸ்டார் நீங்களே பார்த்துருப்பீங்க, காயினை வச்சு ஒரு சமஸ்டன்ட் பண்ணுவார் இளைய தளபதி விஜய். அவரே நிறைய வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி அந்த காயின் ரோலிங் சீன் பண்ணதாக கேள்விப்பட்டோம். அதே மாதிரி கன்னையும் சும்மா கும் தாக்குன்னு ஹேண்டில் பண்ணியிருக்காரு, அப்படியே ஒரு கௌபாய் ரேஞ்சில் சுற்றிக்கிட்டே வராரு அந்த கன்னோட. கண்ணுக்கெல்லாம் ஆக்சஸ் கிடைக்குதுன்னா அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று ரவுடியாக இருக்கணும், இல்லைன்னா போலீஸ் ஆஃபீஸராக இருக்கணும். ஆனால் ஒரு காட்சியில் பார்த்தீங்கன்னா அவர் இந்தியன் ரெவன்யூ ஆஃபீஸர் அப்படின்னு நினைக்கிறேன். கோட் சூட் போட்டு படியில் ஏறி வராரு, அப்படியே சீன் முடிஞ்சு அவர் வெளியே போகும்போது பின்னாடி பார்த்தா எல்லாம் ஃபாரின் கரன்சி. படமே வந்து இந்த எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியை வந்து பேஸ் பண்ண ஒரு படம், அதில் என்னெல்லாம் மாஃபியா நடக்குது, எப்படிலாம் வந்து சீட்டை வந்து நிறைய காசுக்கு விற்கிறாங்க, எப்படி சமுதாயம் பாதிக்கப்படுது, அதை ரெப்ரசென்ட் பண்ணி இளைய தளபதி விஜய் தான் கோட் சீனில் டென்ஷனாக வராருன்னு நினைக்கிறேன். டிப்பிக்கலாக விஜய் சார் பாட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க வந்துட்டு போவாங்க, குழந்தைங்கலாம் சுற்றி ஆடுறாங்க ஸ்கூல் யூனிஃபார்மில், நம்ம இளைய தளபதி வந்து லுங்கியை தூக்கி கட்டிக்கிட்டு ஆட போகிறாருன்னு நினைக்கிறேன். குறிப்பாக ஒரு மேட்டர் நோட் பண்ணேன், காலில் வந்து நீ கேப் மாதிரி போட்டிருக்காரு ரெண்டு பக்கமும், அப்போ படுத்து உருண்டு எந்திரிக்கிற மாதிரி ஒரு சம்ம ஸ்டெப் இருக்குது. மூர்த்த மேடையில் சப்பல் போட்டிருக்காரு இளைய தளபதி விஜய். உன்ன ஒரு ஃப்ரெண்டோட கல்யாணமாக இருக்கணும், இல்லைனா யாரோட கல்யாணத்தில் அவர் கீர்த்தி சுரேஷோட ரொமான்ஸ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். குறிப்பாக ஒரு சீனில் எம்ஜிஆர் சாரோட பாடி லாங்குவேஜ் பயன்படுத்திருக்காரு. இளைய தளபதி விஜயோட ஆசையே என்னன்னா எம்ஜிஆர் சார் மாதிரியான படங்கள் தான் மக்களுக்கு கொடுக்கணும், ரொம்ப ஜனரஞ்சகமான யதார்த்தமான மெசேஜ் இருக்கிற படங்கள். ஸோ ஹிஸ் லவ் ஃபார் எம்ஜிஆர் கண்டினியூஸ் இன் பைரவா ஆல்சோ. காஸ்டியூம்ஸ்லையும் பார்த்துருந்துருப்பீங்க, கோட் சூட்லாம் செம்ம ஜிங் சிக்கா அப்படின்னு இருக்குல்ல. அதே மாதிரி பாட்டில் பின்னாடி ஒரு காட்லி ஃபிகர் நிற்குது, யாருன்னு கண்டுபிடிச்சு பார்த்தா கால பைரவர். ஸோ லார்ட் பைரவாவை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி சூப்பராக ஒரு செட் போட்டிருக்காங்க, அதோட வாசலில் தான் இவங்க எல்லாரும் டான்ஸ் ஆடுறாங்க. காவல் தெய்வம் தான் பைரவர். ஸோ நம்மளை காக்க வந்த ஹீரோ தான் இளைய தளபதி விஜய் இந்த ஃபார்ம் ஆஃப் பைரவா இந்த மூவி பைரவா. டேனியல் பாலாஜி ஒரு சீனில் பேசுகிறாரு விஜயோட, பின்னாடி கண்ணன் தேவன் ஹில்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க, அது ஒரு டீ பிளான்டேஷன் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அட் இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் இன் கேரளா. மேபி அந்த லொக்கேஷனை பேஸ் பண்ண ஒரு படமாக கூட இருக்கலாம், இல்லை முக்கியமான காட்சிகள் அங்கே வரதா இருக்கலாம். போக்கிரியில் ஹெல்மெட்டோட கிரிக்கெட் விளையாண்டாரு, இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டு ஹெலிகாப்டர் ஷாட் ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டிருக்கு. அனல் அரசு கூட சொல்லியிருக்காரு, இந்த கிரிக்கெட் ஃபைட்டு தான் வந்து பயங்கர தத்ரூபமாக எடுக்கப்பட்ட ஒரு ஃபைட்டாக இருக்கும், அது ஒரு ஹைலைட்டும் கூட படத்தில் அப்படின்னு. கார்க் பால் அடி வாங்கினா எப்படி வலிக்கணும் உங்களுக்கே தெரியும். விஜய் சாரோட பையன் கிரிக்கெட் பிளேயர் அப்படின்றதுனால டெஃபினட்டாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அப்பா இந்த கவர் டிரைவ் இப்படி தான் ஆடணும்னு சொல்லி கொடுத்துருக்கலாம், அதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. எல்லாருமே பிரபலமாக பேசிகிட்டு இருக்கிற விஷயம், வேலாயுதத்துக்கு அப்புறம் இளைய தளபதி விஜய் இந்த படத்தில் ஷர்ட்லெஸ்ஸாக நடிச்சிருக்காரு நினைக்கிறேன். அப்படி அந்த வேர்வையோ இல்லை மூஞ்சில் ஊற்றின தண்ணியவோ அப்படின்னு ஊதிட்டு அப்படி திரும்பி பார்க்குறாரு, செம்ம ஸ்டன்ட் சீன் ஒன்று இருக்கு, ஃபேன்ஸ் எல்லாம் குந்தளிக்கப்படுறாங்க. அதே மாதிரி டூஸ் த எண்ட் ஆஃப் த ட்ரெய்லர் விஜய் சார் ஒரு பஞ்ச் டைலாக் பேசுறாரு, அந்த சுண்டு விரல் மேட்ரு பார்த்தா பின்னாடி பஸ் கண்ணாடி உடஞ்சிருக்கு, ஒரு ஆட்டோ கவுந்திருக்கு, 3-4 பேர் கீழே படுத்து கிடக்காங்க. அந்த பஞ்ச் டைலாக் பேசும் போது ஒரு மேட்டர் நான் நோட்டீஸ் பண்ணிட்டேன், கீர்த்தி சுரேஷ் பக்கத்தில் புக்கையோடு நிற்கிறாங்க, ஃபென்டாஸ்டிக்காக ஃபைட் பண்ணிங்க விஜய் அப்படின்னு அந்த புக்கே கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. பட் அந்த சீரியஸ் நோட் டெஃபினட்டாக அந்த புக்கேக்கு ஒரு பயங்கரமான இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அந்த சீனில். சரி, ரொம்ப க்ளோஸாக விஜய் சார் ரசிக்கிறதுனால பட்ட ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே அந்த விக் கம்ப்ளைண்ட் இருக்கு, பட் இது ஒரு பர்டிகுலர் ஹேர்டு இந்த படத்துக்கு வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் பண்ணியிருந்திருக்காங்க. ஏன்னா ஒரு தாடிக்கும் அந்த விக்குக்கும் நியூட்ரலான ஒரு டோன் இல்லை, இது கொஞ்சம் லைட்டாக சால்ட் அண்ட் பெப்பராக இருக்குது, அது கொஞ்சம் ப்ரௌன் கலரில் இருக்குது. மேபி அதுக்கும் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் படத்தில் கிடைச்சாலும் கிடைக்கலாம். குறிப்பாக விஜய் சார் படத்தில் வந்து அந்த இளைய தளபதி விஜய்னு காடு வரதுக்கு முன்னாடி ஒரு சீன் வரும், அந்த சீன் பயங்கர ஹைலைட்டாக அமையப்படும். ஆனால் இந்த ட்ரெய்லரில் நம்ம பிரவீன் கேல் சார் எப்படி கட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இளைய தளபதி விஜய்னு காடு வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெட் லைட் அப்படி கன்னில் வச்சுட்டு ஒருத்தர் ஃபுல்லி எக்யூப்டாக வந்துட்டு இருக்காரு, ஒரு பயங்கரமான ஹை ப்ரொஃபைல் சண்டை காட்சி இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் படத்தில். ஓவராலாக அந்த பேக்கேஜிங்கில் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அகேன் வரலாம் வரலாம் பைரவா ட்ராக்கை வந்து பேஸ் பண்ணி அதுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு டைம் ஃப்ரேமில்
ஒரு கியூ பாயிண்ட்ல வந்து நம்ம பிரவீன் கேல் வந்து எடிட் கட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சுகுமாரோட ஃப்ரேம்ஸ்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பிரைட்டாக இருக்கு. இன்ஃபேக்ட் விஜய் சாரோட காஸ்டியூம்ஸ் வந்து எப்படி ரிசீவ் ஆக போகுதுன்னு தெரியல, பட் ஆஸ் ஆஃப் நோ இட் லுக்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். சாங் போர்ஷன்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மவுண்ட் எவரெஸ்ட் மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்ல வச்சு எடுத்திருக்காங்க. பரதன் மேட் டெஃபினெட்லி ஒர்க் ஆன் அ வெரி ரேசி ஸ்கிரீன் பிளே வித் சோஷியல் மெசேஜ் இன்டியூஸ்ட் இன்டு இட். ரொம்ப கிராண்டாக இருக்கு எவ்ரி சிங்கிள் ஃப்ரேம். ஆஸ் ஆஃப் நோ ட்ரெய்லர்லேருந்து இவ்வளோ தான் நம்மளால டீகோட் பண்ண முடிஞ்சு. ஆனால் அந்த ட்விட்டர் லெட்டர் மேட்ரு சதீஷ் நல்லா இருந்துச்சுங்க.